வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம சித்தர்கள் வரிசையில் அருள்மிகு ஜெகநாதீஸ்வரர் சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்தர் சமாதி பூந்தமல்லி பஸ் நிலையம் அருகில் உள்ளது. இதுவரைக்கும் நம்ம கண்ணன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்தர் சமாதி பூந்தமல்லி நகர பேருந்து பஸ் நிலையத்துக்கு மிக அருகில் உள்ளது. சித்தர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் நோக்கம் என்ன, நாமும் சித்தராக முடியுமா என்ற கேள்வி நிறைய பேருக்கு தோன்றுகிறது. இந்த சித்தர் ஜெகநாதீஸ்வரர் என்ற சித்தர் ஆவார். இவர் சமாதிக்கு மேலே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக காணப்படுது. இப்போ நம்ம டாபிக் போகலாம். நம்ம சித்தர் ஆக முடியுமா? சித்தத்தை அடைக்கிட்டா மட்டும் சித்தர் கிடையாதுங்க. இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை இறையாற்றலை உயிர் தத்துவத்தை பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாத்தையும் அலைந்து ஆராய்ந்து அறிஞ்சவங்களே சித்தர்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலும் அறிந்தவர்களே சித்தர்கள் ஆவார். இயற்கை என்பது மிகப்பெரிய சக்தி. மனிதன் முயன்றால், சித்தர் வழி நடந்தால் அவனும் சித்தனாகலாம் என்பதே உண்மை. சித்தராவதற்கு முதல் படி தன்னையும் இந்த உலகையும் இயற்கையும் பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது தான் சித்தராவதற்கு முதல் படியாகும். திருமூலர் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமலே தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்கிறார். இதை முழுமையாக நம்ப உணர்ந்து கொள்ள வேண்டும். அகத்தியர் சொல்றாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜம்மையாமே. ஆக முதல்ல தம்ம மனத்தை அறிஞ்சுக்கணும், பின்ன தன்னை அறியணும், பின் இறையை அறிந்து இறுதி நிலையில் சித்த நிலைக்கு உயரலாம் என்பது தெளிவு. மிக கடினமான இந்த முறையை பின்பற்றுவது முடியாத நிலையில் வாழ்பவர்கள் என்ன செய்வது? வாழ்வில் ஏற்படும் துயரங்களும் துன்பங்களும் நம்மை எவ்வாறு காத்துக்கொள்வது? யார் உதவுவார்கள்? ஏனெனில் அவரவர் செய்த உழுவினையை அவரவர் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. மற்றொரு வீடியோவில் காணலாம். நன்றி.